ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் அனிமேட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூரில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா இல்லையான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரில. ஆனால் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆல்ரெடி டெம்பிள் போன மாதிரியே மீதி டைம் இருந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு வந்து நாங்கள் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த பிக்கு ஒன்று வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த பிக்கை எடுத்தோம். இந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலில் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுக்கு இந்த ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஏதாச்சும் நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் உங்களுக்கு கூகுளிலேருந்து எடுத்த ஒரு போஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற ஐடியாலே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கல, ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலை வந்து 4 to 5 floors இருக்குது, அதனால் டைம் பத்தாதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் மட்டும் ஒரு பக்கமாக போயிருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் வீடியோக்கு ஸ்லோ மோஷனில் தான் பண்ணி ஆகணும். ஸோ நான் பார்க்க முடியாது அவ்வளோக்கா அப்படின்றனால நான் பண்ணல. அப்புறமும் சரி ஷேர் பண்ணலாமே அப்படின்றோட ஐடியாவில் தான் பண்ணுறேனே தவிர, ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூகுளில் நார்மலாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் கூகுளில் போய் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து 4 to 5 floors இருக்குன்ற மாதிரி பிக் வந்து வந்திருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ எடுத்தால் அவ்வளோக்கா சுற்றி பார்க்க முடியாதுன்றனால தான் நான் எடுக்கலை. அப்புறமும் நான் வீடியோஸ் பிக்சர்லாம் ஃபோனில் எடுத்து பார்க்கல இருந்தது. சரி, ஒருக்கா ஷேர் பண்ணிடலாமே அப்படின்றனால தான் ஷேர் பண்ணேன். இல்லைனா நான் இன்னும் வீடியோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருப்பேன். என்கிட்ட பிக் அவ்வளோக்கா இல்லை, ஒரு 2-3 photos தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ ஷார்ட்டாக முடிகிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரூக்ஃபீல்ட் மால் ரொம்பவே நல்லா இருந்தது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் இருந்தது. 4 to 5 floors போட்டிருக்கிறது உண்மை தான், அங்கே நிறைய ஃப்ளோர்ஸ் இருந்தது. நான் க்ராப் பண்ணி போடலான்னு தான் பார்த்தேன். நான் எதனால் க்ராப் பண்ணேன்னா, உங்களுக்கு நான் கூகுளிலேருந்து எடுத்து பிக் தெரியணுன்றதுக்காக தான். ஏன்னா நான் அங்கே மாலில் போய் பிக்சர் எடுக்கலை, ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலோட பேக்ரவுண்டெல்லாம். ஸோ அதனால தான் கூகுளிலேருந்து எடுத்தோன்றது காமிக்கிறதுக்காக தான் நான் க்ராப் பண்ணாமலே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய கேம்ஸ் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் ஷாப்பிங் பண்ணுற ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஷாப்ஸ் தான் இருந்தது. அதாச்சும் துணி கடைங்க தான் நிறைய இருந்தது. 4 floors ஃபுல்லாமே உங்களுக்கு ஜவுளி கடை தான் இருந்தது. நிறையா RMKV அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சு ஒவ்வொரு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நேமில் நிறைய ஷாப் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் எனக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவர் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் நாங்கள் போனது எல்லாமே. நான் கோயம்புத்தூரில் டெம்பிள் போனேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் சரி இந்த மாலும் சரி ரெண்டுமே நல்ல விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான். ஸோ நீங்களும் இந்த ரெண்டு இடத்துக்குமே போய் பாருங்கள், ரொம்ப நல்ல பிளேஸ். அதோட பேக்ரவுண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ரூக் பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நிறையா கேம்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே கேம்ஸ் இருந்தது. ஃபன் சிட்டி அப்படின்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோரில் நான் போய் விளையாண்டேன். எல்லா ஃப்ளோர்லேயுமே இருக்குது, பட் செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் போய் விளையாண்டேன். ஃபன் சிட்டி கேட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அதில் தான் போய் விளையாண்டேன். ஸோ அதோட ஒரு 2-3 pic உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு சென்ஸ் ஆப்ஸ்டக்கிள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நான் பிக்குக்காக அதை கழட்டி வச்சுருக்கேன், அங்கே கையில் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். அது அந்த ஆப்ஸ்டக்கிள் கிளாஸ் வந்து நம்ம கண்ணில் மாட்டிக்கணும். அதை வந்து கண்ணில் மாட்டிக்கிட்டோன்னா அதில் ஒரு பிக்சர் மாதிரி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ராக்கெட்டில் உள்ள மூமெண்ட்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு அந்த ஐஸில் மாட்டியிருக்க ஆப்ஸ்டக்கிள்ஸில் உள்ள மூமெண்ட்டையும் வச்சு பார்க்கல கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுவும் மாலே எடுத்தது தான். நிறைய ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த ப்ரூக்ஃபீல்ட் பேக் ஷாப் தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்குது, கலர் கலராக, மாடலாக, டிசைன்ஸாக, செம்ம பேக்ஸ் மாடல் இருக்குது. ஒன்லி பேக்ஸ் வாங்கினா மட்டும் இல்லை, இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியவங்க யாராக இருந்தாலுமே வாங்க. ஒன்லி நாட் ஒன்லி பேக்ஸ், நிறையா இருக்குது. பவுல்ஸ், பிங்காங் பவுலு, அப்புறம் பிளாஸ்டிக் பவுல், சில்வர் பவுல்ஸ்னு எல்லாமே இருக்குது. கேம்ஸு, புக் ஷாப்பு. நான் இப்போது எடுத்திருக்க பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப் மாதிரி இருந்தது. அந்த டாய் ஷாப்பில் தான் எடுத்திருக்கேன். டாய் ஷாப்பில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. அந்த ஷீட்டில் நம்ம தட்டுற மாதிரி அதில் ஒரு
பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மியூசிக் வருது. ஸோ நம்ம ட்ரம்மை தட்டுறதுக்கும் அவங்க போடுற அந்த சவுண்டுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக மேட்ச் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ட்ரம்ஸ் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டு பிக்சர் பேக்கையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவல் வெரைட்டிஸாக இருக்குது. பேக் ஷாப், புக் ஷாப், பவுல் ஷாப், பிளேட் ஷாப், அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் பிளேஸ் இருக்குது. மெயினாக சாரீஸ் தான், நிறைய சாரீஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோஸ் நிறைய லேடிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பர் மாடல்ஸ் இருக்குது சாரீஸ்லலாம். மாலை ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாய் ஷாப் பேக்கில் உங்களுக்கு அந்த பேக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து டாயு, நிறையா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே மால் நல்லா இருந்தது. நீங்களும் போய் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு KFC சிக்கன் தான். இது பேர் வந்து பாப்கார்ன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சாரீஸ்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் ஃபுட் வெரைட்டிஸுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இருக்குது. அதுலேயும் மெயினாக 4th ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்காகவே ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருக்காங்க. 4th ஃப்ளோரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. KFC சிக்கன், கொக்கோ கோலா, ஜூஸ் வெரைட்டிஸ், ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி KFC சிக்கனு, பர்கர்ஸ்னு நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எது ஸோ இந்த மாதிரி கார்டு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. நம்ம இப்போ 500 சொன்னோம்னா அந்த கார்டில் வந்து 500 rupees எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் போய் கேட்டாலும் 500 அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் எவ்வளோ 500 rupees கொஞ்சமாக அந்த கார்டிலேருந்து ஃபுட் வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த கார்டையும் திரும்ப ஃபுட்டையும் நம்மள்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும், அது வந்து ரேட் தான். சாரீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ளோரில் சாரீஸோட. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்க பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட பிக்சர் தான். இதில் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னதுன்னா சாரீஸோட ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தான் பார்த்து வாங்கணும். கம்மியாகவும் இருக்குது, ஆனால் ஒரு சில ஃப்ளோர்ஸில் அதிகமாக இருக்குது, ஒரு சில ஃப்ளோர்ஸில் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம தான் பார்த்து வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் ப்ரைஸ் அந்த சாரீ டிசைன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, நம்ம செக் பண்ணி மட்டும் வாங்கணும் அதான். ஸோ நீங்கள் செக் பண்ணி மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்க பிக்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேம்ஸ். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் வந்து பிக்சர்ஸ் புரூக்ஃபீல்ட்ஸ் மாலோட பிக்சர்ஸ் பார்க்கல, வாட்டர் கேம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்திருந்தது. சரி வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கேன்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே வாட்டர் கேம்ஸே இல்லை. ஒருவேளை எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்பவே கேம்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு கோவை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேயே இன்னொரு வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அது பிளாக் தண்டர் மாதிரி ஃபுல்லாகவே வாட்டர் கேம்ஸ் தான். ஒருவேளை அதில் தான் நேம்ஸ் மாதிரி இப்படி வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அங்கே ஸ்னோஃபால்ஸ்லாம் இருக்கிறது உண்மை தான், ரொம்பவே செம்மையாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. மற்ற இடத்துல உள்ள ஸ்னோஃபால்ஸை விட கோயம்புத்தூரில் உள்ள ஸ்னோஃபால்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரீஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக போட்டிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிஸ்க்கெலாம் ரொம்பவே செம்மையான பிளேஸ் அது. ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம சேனலில் போ